கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடியின் எட்டு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தினம் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 22 11-12 ஆகிய வசனங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியலின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானிக்கிறோம். வேதம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று வேதம் சொல்கிறது. சில குடும்பத்துக்குள்ளே அவர்கள் மனம் திரும்பியிருக்கிறார்கள், இன்னும் பழைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்று பல குடும்பத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். சில குடும்பத்துக்குள்ளே ஐயோ இன்னும் மனம் திரும்பவில்லையே, எத்தனை தினமோ நான் எச்சரிப்பு கொடுத்தேன், இன்னும் மனம் திரும்பவில்லை என்று சிலருடைய உள்ளத்துக்குள்ளே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று வேதம் சொல்கிறது. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நாம் மனம் திரும்பி வாழும்போது நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். பழைய பாவ வாழ்க்கையில் இருக்கும்போது அசுத்தமான காரியங்களில் ஈடுபடும் போது நாம் நித்திய ஜீவனை இழந்து போய்விடுகிறோம். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று தேவன் சொல்கிறார். நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன், நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். தம்முடைய சரீரத்தை நமக்காக தந்ததினாலே அந்த சித்தத்தின்படி நாம் எல்லாருமே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நம்மை பரிசுத்தப்படுத்தின தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் என்ன? நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி நம்மை நீதிமானாக மாற்றின காரணம் என்ன? நாம் நீதிமானாக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதி செய்ய பழக வேண்டும். நாம் பரிசுத்தமாக வாழ நாம் பழக வேண்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். அவர் வரும்போது என்ன நடக்கிறது? அவனவனுடைய கிரியலின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதற்கு ஒரு பலன் உண்டு. அநியாயம் செய்தால் அதற்கேற்ற பலன், நாம் நியாயம் செய்தால் அதற்கேற்ற பலன், அசுத்தமாய் வாழ்ந்தால் அதற்கேற்ற பலன், பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அதற்கேற்ற பலன். இந்த ஒரு காரியத்தை நாம் இந்த நாளிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். இந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். அவருக்கு நாம் கோடா கோடி நன்றிகளை ஏறெடுத்து நன்றி செலுத்தி இந்த நாளிலே நாம் இரவு நேரத்திலே அவரை துதிப்போம், ஸ்தோதரிப்போம். நிறைய குடும்பத்துக்குள்ளே 30 இந்த மாதம் முழுவதும் நான் ஜெபித்தேன், என்னுடைய சில காரியத்தில் எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை என்று உபவாசத்தோடு இருந்திருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அவர் நமக்கு பதில் செய்வார். அவருடைய பாதபடியை நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, இந்த இரவு நேரத்திலே உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்திறோம், எங்களை தாழ்த்திறோம், எங்களை தாழ்த்திறோம். யாரெல்லாம் இப்பொழுதும் ஜெபிக்கிறார்களோ எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். இந்த மாதம் முழுதும் எந்தெந்த காரியத்திலே நாங்கள் அநியாயமாக வாழ்ந்திருந்தோமோ அந்த பாவத்தை மன்னிங்க. எந்தெந்த காரியத்தில் நாங்கள் அசுத்தமாக ஈடுபட்டிருந்தோமோ அந்த காரியத்தை மன்னிங்க. உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு வார்த்தை, அநியாயமான வார்த்தை பேசியிருந்தாலும் எங்களை மன்னிங்க. உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு அசுத்தமான செய்கை எங்களுக்குள்ளே காணப்பட்டிருந்தாலும் அந்த எல்லா காரியத்தையும் மன்னிங்க. எந்த குடும்பத்துக்குள்ளே நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று இரவும் பகலும் ஜெபித்தேன், என் தேவன் அதற்கேற்ற கிருபைகள் எனக்கு தந்தார் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கண்ணீர் மணியை போல பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்.
நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் நீதி செய்ய பழகி கொண்டிருக்கிறேன் என்று யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்து ஜெபித்துங்களோ அந்த குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம். அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது என்று சொன்னீங்க ராஜா. அப்பா, எங்களோட வாழ்க்கையுள்ள எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னீங்க ராஜா. நீங்கள் வரும்போது உமக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும், உமக்கு முன்பாக நாங்கள் நீதியுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்க. நன்றி 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 நன்றி. லதுஹெமே லாசிஹோ லபீஹா ரஹரதுனி கரது. ஒரு குடும்பத்தில் பல பிரச்சனைக்காக நான் உபவாசத்தில் இருந்தேன். எனக்கு இன்னும் என் தேவன் பதில் செய்யவில்லை என்று இப்பொழுதும் ஜெபிக்கிறீர்கள். தகப்பனே, அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. அப்பா, கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம். யாரெல்லாம் அப்பா அந்த கடைசியில் மூணு நாள் உபவாசத்தோடு இருந்து தங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி மனம் திரும்பி உம்முடைய பாதபடியிலே காத்திருந்து உம்மை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து உமக்கு துதித்து உம்மை மகிமைப்படுத்தி யாரெல்லாம் உம்முடைய பாதபடியிலே காத்திருந்தாங்களோ அந்த குடும்பத்தினுடைய எல்லா காரியத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். அந்த குடும்பத்தினுடைய சகல காரியங்களையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். இப்பொழுதும் ஒரு குடும்பத்துக்குள்ளே அர்ப்பணித்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இன்னும் பரிசுத்தமாக வாழவில்லை என்று இப்பொழுதும் ஒரு குடும்பத்தில் அர்ப்பணித்து கொண்டிருக்கீங்க. தகப்பனே, அந்த குடும்பத்தினுடைய எல்லா பாவ காரியங்களும் எல்லாவற்றையும் மாற்றி அந்த குடும்பத்தை மறுபடியும் பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்துவிட்டேன், என் தேவன் என்னை மன்னிப்பாரா? நான் உபவாசத்தோடு இருந்து ஜெபித்தேன், என்னை என் தேவன் பரிசுத்தப்படுத்துவாரா என்று ஜெபிக்கிறீர்கள். லா துஹே பேஹில் லஹா துனிஷா லஹோரது. தகப்பனே, மனம் திரும்பும்போது எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன் அல்லவா? உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இப்பொழுது அந்த குடும்பத்தினுடைய எல்லா காரியத்தை மன்னித்து ஆசுறீங்க. இந்த மாதம் முழுதும் நான் ஜெபித்தேன், இந்த மாதம் முழுதும் என் தேவன் என்னை பாதுகாத்தார் என்று ஒரு குடும்பத்தில் சந்தோஷத்தோடு ஜெபிக்கிறீர்கள். லது ஹிபில் அஹாரதுனி ஷலஹாரதுனி கரது ரிபாலஹோரது லிபாலவாலஹரதுனி தீனிமாலஹோரதுனி கர ஷஹதன மாலஹோரது. பரம தகப்பனே, இந்த மாதம் முழுதும் எங்களை கண்ணீர் மணியை போல பாதுகாத்தீங்கப்பா. அந்த கிருபைக்கா நன்றி 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 நன்றி. என் தகப்பனே நன்றி, என் ராஜாவே நன்றி, மகிமை நாவியானவரே நன்றி. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையும் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். நான் உபவாசத்தோடு இருந்தனே, என் தேவன் என்னோடு பேசுவாரா என்று சில குடும்பத்துக்குள்ளே தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம் ராஜா. அந்த குடும்பத்தோட சகல காரியத்தையும் என் தேவன் அறிவிங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். அவர்கள் தங்களை தாழ்த்தி இருக்கிறார்கள், அதற்கேற்ற கிருபைகளை தாங்க ராஜா. அதற்கேற்ற அப்பா பலனை நீங்கள் தர வேண்டும். இந்த மாதம் முழுவதும் எத்தனையோ காரியத்திலே எங்களை எல்லா காரியத்திலும் என்று கூட சொல்லலாம், நாங்கள் எத்தனையோ குறைகள் குற்றங்கள் உள்ள பாத்திரங்கள், எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை பாதுகாத்தீங்கப்பா, எங்களுக்கு ஜீவனை தந்தீங்கப்பா, கிருபையை தந்தீங்கப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்து பத்திரமா பாதுகாத்தீங்கப்பா. உமக்கு நாங்கள் உண்மையாக இல்லைப்பா, எங்களை மன்னிச்சிருங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த எல்லா காரியத்தையும் மன்னித்து இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணீர் மணியை போல பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி 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 நன்றி. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கற்பத்தின் கணிக்காக ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாரெல்லாம் திருமண காரியத்துக்காக ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் எந்தெந்த குடும்பத்தில் பிரிந்து போயிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பிரிந்த குடும்பம் இணைந்து வாழ வேண்டும் என்று ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த 30 நாளும் யாரெல்லாம் இரவும் பகலுமாக அப்பா ஜெபித்து கொண்டே இருந்தாங்களோ அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அப்பா இப்பொழுதும் எந்தெந்த காரியத்தை ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அவங்களோட எல்லா தேவையிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்க போறீங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, அந்த மாதம் முழுதும் எங்களை பாதுகாத்தீங்க அப்பா, எத்தனையோ சூழ்நிலை எங்களை வெளியில கொண்டு வந்தீங்க, எங்களோட ஜெபத்துக்கு பதில் தந்தீங்க ராஜா. நாள்தோறும் உங்க பாதபடியில இரவும் பகலுமாக ஜெபித்து
எங்களுக்கு சில காரியத்தை நீங்கள் நிறைவேற்றி தந்தீங்க ராஜா. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்தில் கற்பத்துங்க நீ என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிங்க. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்துக்குள்ள திருமண காரியம் ஆயத்தமாக இருக்கிறது, அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எத்தனையோ காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கொரோனா வைரஸில் எங்களை பாதுகாத்து எங்களை மீட்டெடுத்தீங்க, நன்றி ராஜா. அப்பா எல்லா இடத்துலையும் மறுபடியும் அப்பா வாசல் திறந்துருக்கீங்க, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. உங்கள் ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அப்போ அந்த மாதம் முழுது எத்தனையோ இடத்துல வெளியில் புறப்பட்டு போயிட்டுருப்பாங்க, எல்லா காரியத்திலுமே பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி 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 நன்றி. கத்ரா இயேசு கிறிஸ்து ராஜாவோட பதவியிலே சாஸ்தாங்கமாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே நானும் இணைந்து இணைந்து ஜெபித்து ஜெபித்து எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறேன் என்று அப்பா சில குடும்பத்தில் ஜெபித்து கொண்டுக்கோங்க. அந்த குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை உள்ளத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியம் தங்கியிருக்கிறீங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோட அக்கிரமத்தை மன்னிச்சிங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக எந்தெந்த குடும்பத்தில் என்னென்ன ஜெபிக்கிறாங்களோ அவங்கள எல்லா தேவையும் சந்தித்தீங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் சகல காரியத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை தர வேண்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக யாரெல்லாம் இணைந்து எந்தெந்த காரியத்துக்கு உள்ளத்துக்குள்ள அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா காரியத்தையும் என் இயேசுக்கு ராஜா நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். விசேஷமாக சில குடும்பத்துக்குள்ளே எனக்கு என் தேவன் பேசுவாரா என்று ஜெபித்து கொண்டு ராஜா. அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஆழமான காரியத்தை என் இயேசுக்கு ராஜா நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். அப்பா நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். அப்பா உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தாங்க. இந்த நாளில் யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போயிட்டாங்களோ அவங்களை சகல காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமாக இப்பொழுதும் உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியிலே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் எந்தெந்த குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா தேவையிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். எந்த குடும்பத்தில் கடன் மத்தியிலே போராடி கொண்டுக்காங்களோ அந்த குடும்பத்துடைய கடன் எல்லாம் மாற்றுங்க ராஜா. இந்த மாதம் முழுவதும் எல்லா காரியத்திலையும் பாதுகாத்து மீட்டெடுத்தீங்க, எங்களை சகல சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க ராஜா. அப்போ எங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்தீங்க, அந்த எல்லா கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த மாதம் முழுவதும் எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உபவாசத்தோடு இருந்தாங்களோ அவங்களோட எல்லா ஜபத்துக்கும் என் இயேசு கிறிஸ்து ராஜா பதில் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷமாக ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்கள், லா தூ நீ மாரா காரா ஷாக்கா தூக்கா போதுவே கேதுனா லிபா காபா தூ நீ மாரா காரா ஷாக்கா தூரவாலா, என் தேவன் எனக்கு இன்னும் பதில் தரவில்லை என்று ஜெபிக்கிறீர்கள், நான் அல்லவா உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரீபா காபோ ஷேக்கே தூ நிமாரா கந்தூரவாலா, நான் உனக்கு எத்தனை தரமோ எச்சரிப்பை கொடுத்தேன், நீ அந்த காரியத்தில் சிக்கி கொண்டாய், இப்பொழுது மனந்திரும் என்று கர்த்தர் சொல்கிறார். லா தூ நிமாரா காரா ஷேக்கே தூ காபோதி வேலா, நன்றி தகப்பனே. உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அவனுடைய பாவ கரைகளை அப்பா என் இயேசு கிறிஸ்து ராஜா தயவாக அப்பா நீங்கள் மன்னிக்க வேண்டும். அந்த வீட்டுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அந்த குடும்பத்தை மறுபடியும் மீட்டெடுங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமாக எங்களோட நீங்கள் தங்கியிருக்கிறீங்களே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இரவு நேரம் முழுதும் எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தங்கிருங்க ராஜா. எங்கள் வீடு முழுதும் முன்னும் பின்னுமா தேவ தூதர் உலாவிக் கொண்டுட்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே யூத ராஜசிங்கம் தங்கியிருக்க வேண்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே அப்பா பரிசுத்தாவியான நீங்கள் தங்கிருங்க ராஜா. அப்பா தேவனோட அக்னினால் எங்கள் வீடை மூடுங்க ராஜா. விசேஷமாக எங்கள் வீடு முழுதும் இயேசுக்கு ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பத்திரமாக பாதுகாத்துங்க. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் சகல காரியங்களையும் உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் எந்தெந்த குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட எல்லா காரியத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்தித்தீங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. எங்களோட கையின் கிரியில் ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. எங்களோட வியாபார ஸ்தலங்களை ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. எங்களோட கம்பெனிகளை ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ எந்த குடும்பத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதோ அந்த குடும்பத்து வேலை வாய்ப்பில் உண்டு பண்ணி தாங்க ராஜா. எங்களோட சகல காரியத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீ சந்திக்க வேண்டும். அப்பா எந்த வீட்டுக்குள்ள சிறுப்புகள் ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்தை என் இயேசு கிறிஸ்து ராஜா அபரிமிதமாக என் இயேசு கிறிஸ்து ராஜா சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அப்பா அந்த புதிய நாளை காண செய்ய போகிற கிருபைக்கா நன்றி ராஜா. அப்பா வரக்கூடிய மாதத்தில் உமக்கு பிரியமுள்ள ஜனங்களாக நாங்கள் வாழ வேண்டும் ராஜா.
பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீர் ராஜா. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று சொன்னீர் ராஜா. அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும் என்று சொன்னீர் ராஜா. அப்பா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீர் ராஜா. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொன்னீர் ராஜா. எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் நீதி செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ராஜா. எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் தொட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசிரியங்கள் ராஜா. உம்முடைய கிருபைக்குள்ளே அப்பா உம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்திலும் சோதரும் ராஜா. எந்தெந்த நாட்டுக்குள்ளே எந்தெந்த சூழலும் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா தேவைகளையும் எல்லா சூழலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா அறிவிங்க. அவங்களுடைய எல்லா மன விருப்பத்தையும் நிறைவேற்றுங்க. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். புதிய மாசத்தை அப்பா காணக்கூடிய கிருபை தாங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக யாரெல்லாம் உபவாசத்தோடு ஜெபித்தாங்களோ அவங்களுடைய எல்லா ஜபத்துக்கும் என் இயேசு கிறிஸ்து ராஜா பதில் செய்ய வேண்டும்ப்பா. அவங்களுடைய மன விருப்பத்தை என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் நிறைவேற்றுங்க. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம் ஜீவனால பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு இருப்பதாக ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனங்களோடு இருப்பதாக ஆமீன். Watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.